Honorable Speaker, before I speak on this demand, I would like to express my sincere thanks to your good self for giving a circulation on Swachhta Abhiyan in English. Really, I got shocked in the early morning when I received that circular only in Hindi. After our demand, we have directed to your subordinates to issue the circulation in English also. Thank you very much. My request, I am single member of a party. Always I am in tension when I rise up to speak, because you are always giving me only 2 or 3 minutes. Really, I am very sorry. How can I express my views on my constituency and my people? I need 5 minutes. I can speak in Tamil. அவை தலைவர் அவர்களே, இந்த வாய்ப்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகிலேயே 3வது பெரிய துறை நமது இந்திய ரயில்வே துறை. நான் தென்னக ரயில்வேயில் நடைபெறும் சில பிரச்சனைகள் குறித்து உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். தென்னக ரயில்வேயில் பணி நியமனங்களின் போதும் தொழில் பழகுனர் பயிற்சியை பெறுகிற நியமனங்களின் போதும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு அல்லது அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு 80 விழுக்காடு வாய்ப்பு தர வேண்டும் என்பது அப்ரண்டிஷிப் ஆக்ட் என்கிற சட்டமே நமக்கு வழிவகுத்திருக்கிறது. ஆனால் அண்மை காலமாக கடந்த 14 ஆண்டுகளில் ஏறத்தாழ 15,000 பேர் அப்ரண்டிஷிப் பயிற்சி பெற்று வேலைக்காக காத்திருக்கிறார்கள். அண்மையிலே திருச்சி பொன்மலை ரயில்வே பகுதியில் அப்படிப்பட்ட அப்ரண்டிஷிப் பயிற்சிக்காக தேர்வு நடைபெற்றது. அதில் ஏறத்தாழ 1765 பேர் தேர்வு செய்யப்பட அறிவிப்பு செய்யப்பட்டது. அதில் 1600 பேர் வட இந்திய மாநிலங்களை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு 165 பேர் மட்டுமே வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இந்த டிஸ்கிரிமினேஷன் ஏன் நடக்கிறது என்பதை மாண்புமிகு ரயில்வேத்துறை அமைச்சர் அவர்கள் கவனிக்க வேண்டும். இது குறித்து ஒரு ஆய்வை நடத்த வேண்டும். இது தொடர்பாக அது சம்பந்தமான சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. அந்த வழக்கில் அவர்கள் விடுத்திருக்கிற கோரிக்கை சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தேர்விலும் கூட, அதற்கான தேர்விலும், ஆர்ஆர்பி நடத்துகிற தேர்விலும் கூட ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அது குறித்து வெளியான சில தகவல்களை மட்டும் மாண்புமிகு அவை தலைவர் அவர்களின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்திலே உள்ள வழக்கின் நிலை குறித்து நீதியரசர் தண்டபாணி அவர்கள் சொல்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், there is something serious in this. Such type of discrimination cannot be done against a particular state alone. If such things are done by authorities from Tamil Nadu, it would have been made a national issue. They would have been called anti-national. Justice Thandabani said. எதற்காக இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த வழக்கு நடந்தபோது அந்த வழக்கை தள்ளி வைத்துவிட்டு அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். போஸ்டல் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம் இன் விச் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஹரியானா, மகாராஷ்டிரா அண்ட் பஞ்சாப் ஸ்கோர்ட் ஹையர் மார்க்ஸ் இன் தமிழ் எக்ஸாம் வென் கம்பேர்ட் டு தமிழ் கேண்டிடேட்ஸ். தமிழ் படித்த மாணவர்களை விட தமிழ் தெரியாத பிற மாநிலங்களைச் சார்ந்த மாணவர்கள் தமிழ் பாடத்தில் அதிகமாக மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான தகவல் என்பதை மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள், அக்கள் அவைத்தலைவர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். எனவே எழுத்து தேர்விலும் அங்கே ஊழல் முறைகேடுகள் நடக்கின்றன. திட்டமிட்டு வட இந்திய மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு தரப்படுகிறது. தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு அநீதி என்பதை இந்த மாபெரும் மக்களவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கும் அங்கே முக்கியத்துவம் தர வேண்டும், முன்னுரிமை தர வேண்டும். குறிப்பாக பியூன், டிராக்மேன், கேங்மேன் மற்றும் சானிட்டரி ஒர்க்கர்
போன்ற இந்த பதவிகளில் தான் அங்கு இந்த ஊழல் முறைகேடுகள் குரூப் டி போஸ்ட் முறைகேடுகள் நடக்கின்றன. அண்மையிலே ஒரே ஒரு செய்தி, சென்னை ரயில் நிலையத்தில் நிலைய அதிகாரிகள் மேலதிகாரிகளோடு தொடர்பு கொள்ளுகிற போது ஹிந்தியில் தான் பேச வேண்டும், தகவல் தொடர்பு செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆணையை சுற்றறிக்கை பிறப்பித்தார்கள். ஆனால் உள்ளபடியே நம்முடைய சட்டம் என்ன சொல்கிறது என்றால், மேண்டேட்டரி ஒன், அந்தந்த பகுதியை சார்ந்த அந்த மொழியை சார்ந்தவர்களைத்தான் வேலையில் நியமனம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. அந்த மொழியை சார்ந்தவர்களுக்கு வேலை நியமனம் இல்லாத காரணத்தால், பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியவில்லை, பிராந்திய மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் போன்ற மொழிகளும் தெரியவில்லை. இதனால் அவர்கள் வேறு மொழியை பேசக்கூடிய நிலை ஏற்படுவதால் விபத்துகள் நேருகின்றன. எனவே தயவு கூர்ந்து மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், அந்த சட்டத்தின்படி, அப்ரண்டிஸ்ஷிப் ஆக்ட் என்கிற சட்டத்தின்படி அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளித்து வேலை வாய்ப்பில் அல்லது தொழில் பழகுனர் பயிற்சியில் முன்னுரிமை அளித்து பணி நியமனங்களை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, என்னுடைய தொகுதி ஒரு சுற்றுலா தலம், சிதம்பரம் என்பது மிகப்பெரிய உலக புகழ் பெற்ற சிவபெருமான் கோயில் உள்ள ஒரு தலம், அங்கே ஏராளமானவர்கள் வந்து போகிறார்கள். அதிலிருந்து சாமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி வரையில் அதுவும் பில்கிரிமேஜ், திருப்பதியும் ஒரு சுற்றுலா தலம். எனவே அங்கு வாரத்தில் 3 நாள் அந்த ரயில் போக்குவரத்து இருக்கிறது, அதை தினசரியாக மாற்ற வேண்டும். நாள்தோறும் பயணிகள் வந்து செல்வதற்கு ஏற்ற வகையில் சிதம்பரம் தொகுதியிலே அந்த திருப்பதி டு ராமேஸ்வரம் ரயிலை தினசரி விட வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.